ஹாய் ஹலோ வெல்கம் டு பேரலல் ட்வின். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப சாரி கைஸ். ஏன்னா வந்து லாஸ்ட் ஒரு ஒன் வீக்காக நல்ல வீடியோஸே தர முடியல. ஸோ ரீசன்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டே பண்ணியிருந்த எந்த இடத்துலையுமே வைஃபையே கிடையாது. இப்போவே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வேறு ஒரு இடத்துல ஸ்டே பண்ணியிருந்தேன். அஞ்சு வீடியோ எடிட் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம அப்லோட் பண்ணால் தான் ஃபோனில் ஸ்பேஸ் இருக்கும். அடுத்த வீடியோ எடிட் பண்ணுறதுனால தப்புன்னு நைட்டு வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டேன். ஸோ அங்கே ரூம் ரெண்ட் கொடுத்து ஸ்டே பண்ணிவிட்டு ஆக்சுவலாக இங்கே ஒரு 3-4 டேஸாக இருக்கேன். மழை சவுண்டு கேட்குதா? ஸோ இப்படிதான் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குன்றதுனால அங்கே ஸ்டே பண்ணியிருந்தேன். ஸோ அங்கேருந்து இன்றைக்கி இங்கே வந்திருக்கேன் நைட்டு. ஸோ கிடக்கிறதுனால வீடியோ எடிட் பண்ணி எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்கேங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு மிஸ் ஆகிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே இப்போ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் கிட்ட இருக்கேன். ஸோ பிச்சு உதறது மழை. வெள்ளெல்லாம் வந்து நார்மலாக நீங்கள் தரையில் இங்கே நடந்து போனீங்கனாலே உங்களுக்கு வந்து இவ்வளோ ஹைட்டுக்கு தண்ணி ரோட்டில் நிற்குது. ஸோ இங்கே வந்து பயங்கர ஃப்ளட்டு வேறு போயிட்டுருக்குங்களா இப்போது. ஸோ ஓகே, இன்றைக்கி எபிசோட் போய் பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச வீடியோஸ் வந்து ரெகுலராக வர ஆரம்பிச்சிடும். ஸோ நார்த் ஈஸ்ட் முடிக்கிற வரைக்கும் என்னால் ஷியூரிட்டியாக சொல்ல முடியாது. ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோஸ் வந்து கொடுக்க முடியுமா அப்படின்றது வந்து தெரியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோஸ் வந்து நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேங்க. ஸோ ஓகே, வாங்க இன்றைக்கி இந்த எபிசோட் கிளப்பலாம். ஹாய் சார். ஆ, அஜித் சார் ஃப்ரம் சென்னை. I own 7 Lambretta. Oh, you have? Still you have? Yes. Nice, nice, nice. I'm a vintage collector. Oh, okay, okay. யாரும் நம்ப மாட்டீங்க. ஆக்சுவலாக மேபி பஞ்சாப் ராஜஸ்தான் டெல்லியில் இருக்கவங்களுக்கு தெரியும் அந்த வண்டி RSL 0555. ஸோ நான் கேட்டேன் எப்படி அந்த நம்பர் சொல்லிவிட்டு, அவர் என்ன சொன்னார்னா எங்களுக்கு வந்து இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ வந்து எங்களோட புது வண்டிக்கு நாங்கள் ஓல்டு வண்டி ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி பாசிபிள் அப்படின்னு கேட்டேன். அவங்க அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா ஒரு ஓல்டு ஸ்கிராப் வண்டி மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு அந்த வண்டியோட ஆர்சி புக்கில் இருக்கிற அந்த நம்பரை இந்த வண்டியோட ஆர்சி புக்கு சேஞ்ச் பண்ணிட்டு அந்த வண்டியை டோட்டலாக டிஸ்ட்ராய் பண்ணிடுவாங்களாம். ஸோ வேறு லெவலுங்க. இந்த மாதிரிலாம் நம்ம ப்ரொவிஷன் இருந்ததுன்னா ஸ்கிராப்பில் போடுற ஏதாவது ஒரு வண்டி ஓல்டு வண்டி நம்பர் எடுத்து நம்ம போட்டு ரெடி பண்ணிவிட்டு அந்த வண்டியை ஃபுல் ஸ்கிராப் பண்ணாமல் ஸ்பேராக பிரித்து நம்ம தேவைப்படுற வண்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் சென்னைக்கு சீக்கிரம் வரணும்னு ஆசைப்பட்றேன். அப்படி வந்துச்சுன்னா நான் புது வண்டி ஒன்று எடுத்து இந்த மாதிரி ஏதாவது ஓல்டு வண்டி ஸ்கிராப்பில் கிடைக்கிற மாதிரி எடுத்து அதே லாம்பரட்டாவோ இல்லை எஸ்ஜியோ ஏதாவது ஒன்று எடுத்துன்னு வச்சுக்கோங்க, அந்த நம்பர் இதில் யூஸ் பண்ணிட்டு ஸ்கிராப் பண்ணிடலாம். வேறு லெவல் பாலிசிங்க இது. இந்த மாதிரிலாம் நமக்குலாம் இருந்தால் வேறு மாதிரி பண்ணலாம். அவரோட கலெக்ஷன்ஸ்லாம் காட்டினார். ஆஸ்டன் மார்டின் பழைய ஓல்டு காஸ் ஓல்டு பைக்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காரு. அவர்கிட்ட மோர் தென் 50 பைக்ஸ் கிட்ட இருக்குது போல். ஸோ அவர் ரூம் ஃபோட்டோஸ்லாம் காட்டினார். அப்படி தகச்சு போயிட்டேன், யாருங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது இல்லாமல் அவரோட கார் கேராஜ் காட்டினார் பாருங்கள். வாசல்லேருந்து எடுத்த மாதிரி ஃபோட்டோ. ஃபுல்லாக கார்ஸ் தாங்க கவர் போட்டு போத்தி வச்சுருக்காங்க. அதுவும் அந்த டிரான்ஸ்பரண்ட் கவர் போட்டு யாராவது பார்த்தாங்கன்னா டெம்ட் ஆகிடும். அந்த கவர் மேலே பார்த்தோன்னே ஆஹா வண்டி தெரியுதுடா சீக்கிரம் தரங்க பார்க்கணுன்ற மாதிரி ஆகிடும். வேறு இந்த மாதிரிலாம் நிறைய பேர் மீட் பண்ணுறாங்க. ஆசையாக இருக்குது. அவர்கிட்ட 5 RD 350 இருக்கான். ஒன்று கொடுப்பீங்களான் கேட்குறேன். நோ நோ, ஐ ஓன் செல் காஸ், ஐ ஓன் செல் பைக்ஸ் அப்படின்ட்டாரு. சரி ஓகே, எதாவது வந்துச்சுன்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சிறப்பான சம்பவம் நடந்துடுச்சுங்க. நம்ம ஃபோன் என்ன ஆச்சுன்னு தெரில. தலைவன் வந்து எதுவுமே பண்ண ரியாக்டே பண்ண மாட்டான். வெறுமனே ஆஃப்லே தான் இருக்கான். ஏன்னே தெரில. ஆன் பண்ணாத இப்படி சாம்சங் சாம்சங்னு காட்டுறதுன்னு தவிர வேறு எதுவும் பண்ண முடியல. என்ன பண்ண போகிறேன்னு தெரிலையே. நமக்கு வேறு ரூட்டும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஐயோ, இந்த க்ளவுஸ் வேறு பார்க்க கிரிஞ்சாக இருக்குங்க. ஜெய்ப்பூர் போய்ட்டு மாற்றணும். நானும் ரொம்ப நேரமாக என்னென்னமோ ட்ரை பண்ணுறேன், எதுவும் வேலைக்கு ஆகல. சார்ஜ் ஃபுல்லாக வேறு இருக்குது. பட் ஆனால் என்ன ஆனான்னு தெரில. திடீர்னு பயபுள்ள ஜெய்ப்பூர் வரைக்கும் ரூட்டு காட்டிகிட்டு தான் இருந்தால் கூட பரவாயில்ல, எதாவது பண்ணியிருக்கலாம். டே தம்பி, எனக்கு ரூட்டே தெரியாதுடா, நான் உன்னை நம்பி தான்டா வந்திருக்கேன். நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருந்தான். திடீர்னு என்ன ஆனான்னு தெரில. ஸோ முக்கியமான ஒரு விஷயம் காட்டணும். ஸோ இங்கே மோஸ்ட் ஆஃப் த வில்லேஜ் பீப்புள்ஸ்லாம் இருக்காங்களா, ஸோ இங்கே இருக்கவங்களாம். ஸோ இங்கே மோஸ்ட்டாக இவங்கெல்லாம் வந்து இப்படி தான் வந்து தண்ணியை வந்து கொண்டு போவாங்க. அங்கே நியர்பையில் இருக்க கிணத்துலேருந்து வாளியில் அப்படியே கட்டி பார்த்திங்களா, அந்த கயிறு வந்து அவங்க இடுப்பில் கட்டியிருக்காங்க. இடுப்பில் கட்டி அங்கேருந்து கிணத்துக்குள்ளேருந்து தண்ணி எடுத்து அந்த வாளியில் நிரப்பிட்டு அப்புறம் இங்கே வந்து கொஞ்சம் பேர் தூக்கிட்டு போனாங்க. அது வந்து க்ராஸ் பண்ணுறாங்க பாருங்கள் ரோடை. ஸோ அது மாதிரி க்ராஸ் பண்ணி இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. இங்கே மோரோவர் எல்லாருமே வந்து தண்ணிக்கு வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். நம்மளாம் ஈஸியாக அழகாக கேன் வாங்கி குடிச்சிடுறோம். பட் இவங்களோட லைஃப் ஸ்டைல் யோசிச்சு பாருங்கள். அங்கே பாருங்கள் ஒருத்தங்க இருங்க, கிட்ட போய் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ அங்கே தெரியுதா கீழே பாருங்களேன்,
செல்லாக கேன் எடுத்துகிட்டு வராங்க கொம்பு இது அங்கே பாருங்கள் கீழே பாருங்கள். ஸோ நிறைய பேர் குடை எடுத்துகிட்டு அப்படியே வராங்க. ஸோ இங்கே நிறைய பேர் இப்படி தாங்க தண்ணி ஆக்சுவலாக இங்கேருந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறாங்க. அதுவும் அந்த ரெண்டுத்தையும் தலை மேலே வச்சுட்டு தலையில் கை கூட வைக்காமல் எடுத்துகிட்டு போகிறாங்க. உண்மையிலே இவங்க இடத்துலேருந்து நான் யோசிச்சு பாருங்கள், நம்ம வந்து ஈஸியாக தண்ணி எடுத்துகிட்டு பாட்டிலில் பேக்கில் ஊற்றிட்டு ஜாலியாக தண்ணி குடிக்கிறோம். பட் அவங்க இவங்க டே டு டே யூஸ்க்கே வந்து தண்ணி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் வந்து அவ்வளோ தூரம் கொண்டு போகிற மாதிரி இருக்கு. சம சம அந்த மாதிரி இங்கே வந்து வயசானவங்க பார்த்தீங்கன்னா தலையில் அந்த பெரிய அந்த தொப்பி போட்டிருக்காங்கங்க. அதுவும் ஒரு சிலர்லாம் ரொம்ப பெருசாக போட்டிருக்காங்க. அப்புறமேட்டு நான் இன்னொரு விஷயம் நோட் பண்ணேன், நான் நடுவில் வந்து லஞ்சுக்கு வந்து ஒரு இடத்துல நின்னேன். பட் ஆனால் நான் ஃபுட்டு எதுவும் எடுக்கல, ஜூஸாக தான் எடுத்தேன்னா. ஸோ அப்போ ஒருத்தரை நோட் பண்ணால் அங்கே ஜக்கில் வந்து தண்ணி வச்சுருந்தாங்க. அவர் எப்படி தெரியுமா குடித்தாரு, ஜக்லேருந்து தண்ணி ஊற்றி கதை கையில் இந்த இடத்துல ஊற்றி இப்படி குடிக்கிறாரு, கையில் ஊற்றி கையிலேருந்து அப்படி குடிக்கிறாரு. அது என்ன அவங்க இதில் ட்ரெடிஷனாக என்னன்னு தெரில. பட் ஆனால் இப்போ உள்ள அந்த லேட்டஸ்ட் பசங்கள்லாம் இருக்காங்களே அவங்க அவங்களோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பசங்களாம், ஸோ அவங்களாம் பார்த்திங்கன்னா நார்மலாக குடிக்கிறாங்க. பட் இவரை மாதிரி இந்த ட்ரெஸ் காஸ்ட்யூமில் மோஸ்ட்டாக நிறைய பேர் இருக்கவங்களாம் இங்கே எல்லாமே அப்படி தான் குடிக்கிறாங்க. கேன்லேருந்து தண்ணியை கையில் ஊற்றி கையிலேருந்து அப்படி குடிக்கிறாங்கங்க. நான் சொன்னல அந்த தலை மேலே தலைப்பாதை இப்படி தான் போட்டிருக்காங்க ஃபுல்லாகவே. ஸோ அழகாக இருக்கானா ஒரு விதத்தில் இது பார்க்க. ஒரு சிலர்லாம் கலர் கலராக போட்டிருக்காங்க, ஒரு சிலர் ப்ளைன் ஒயிட்டாக போட்டிருக்காங்க, அது என்னதுன்னு தெரில. நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜஸ்தான் உள்ள என்ட்ரு ஆனதுலேருந்து நல்ல வெயில் காட்டு காட்டுன்னு காட்டுச்சு. பட் ஆனால் காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா வெயிலே இல்லை, இப்படியே சட்டெல்லாம் இருக்குது. பட் ஆனால் இது வந்து நமக்கு எனக்கு செட் ஆகலைங்க, இது அப்படியே மந்தமாக இருக்குது, ஏதோ இருட்டுற மாதிரி ஃபீல் வந்துடுச்சா. எனக்கு எப்படா நிறுத்தவும்தான் இருக்குது வண்டி. காலேருந்து நான் ஒரு 220 கிலோமீட்டர் கிட்டே ஓட்டிட்டேன். ஆனால் எனக்கு அவ்வளோ கிலோமீட்டர் வந்து ரொம்ப நேரம் ஓட்டுற மாதிரி இருக்குது. காலேருந்து நைட்டு வரைக்கும் ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது. ஆனால் இப்போ தான் டைம் வந்து 4:50 ஆகுது. பட் ஆனால் சன்னு பாருங்கள், ஃபுல்லாக க்ளவுடு, இன்றைக்கி பயங்கர க்ளவுடு. நீங்கள் பசங்கள்லாம் ஃபன் பண்ணிட்டுருக்காங்க ஆட்டோவில் வண்டியில் நானும் ஆறடி பண்ணா. ஆனால் இன்னும் யாரும் சத்தமே கேட்காது, நிற்கும்போது மட்டும்தான் கேட்கும். வான்னு கத்திக்கிட்டே வரானுங்க அவனுங்க, பாம் 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 பாம்னு கத்திக்கிட்டே இருக்கானுங்க. ஒரு வண்டியை விட மாட்டுறாங்க. ஸோ இப்போது ஜெய்ப்பூரில் வந்து நான் எங்கே ஸ்டே பண்ண போகிறேன்னா பிங்க் சிட்டின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் ஒன்று பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே தான் ஸ்டே பண்ணுறாங்க பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா அங்கே இருந்தால் தான் நம்ம நாளைக்கு நியர்பை கொஞ்சம் பிளேசஸ்லாம் வந்து க்ளீனாக சுற்றி பார்க்க முடியும். ஸோ நிறைய இடம் என் செக்லிஸ்ட்டில் வச்சுருக்கிறேன், எல்லாத்தையும் நாளைக்கு ஒரு நாளில் பார்க்க முடியுமான்றதுதான் தெரில. பார்ப்போம். தலைவர் செத்து போயிட்டாங்க, எழுந்துக்கவே மாட்டான். ஓப்பன் பண்ணால் திரும்பவும் அந்த பேர் சாம்சன் அப்படின்னு மட்டும் காட்டுது. எனக்கு தெரிஞ்சு ஃபார்மேட் அப்டேட்டாக என்னன்னு தெரில. ரூம் போயிட்டு தான் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி இவனை நோண்டி பார்க்கணும். ஏன்னா இவனை ஒருத்தனை நம்பி தான் நான் ஃபுல் ரைடே கிளம்பியிருக்கேன். ஏன்னா ரூட்டெலாம் நமக்கு வந்து 0, ஒன்றுமே தெரியாது. இந்த ஒரு விஷயம் நோட் பண்ணிங்களா, இங்கே ஆடெல்லாம் எப்படி இருக்குது பாருங்களேன். ஸோ தெரியுதா, வால் ஆட்டோட வால் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கெல்லாம் ஆடு ஆக்சுவலாக டிஃப்ரெண்ட்டாக தாங்க இருக்குது. நல்லா புசு புசுன்னு முடிவு வச்சுட்டு வால் எல்லாம் பெருசாக வச்சுக்கிட்டு சூப்பராக இருக்குது. நல்லாயிருக்கு. இந்த ஆடோட ப்ரீடே டிஃப்ரெண்ட்டான ப்ரீடாக இருக்குது. வால் நல்லா பெருசாக இருக்குது, கண்ணுக்குட்டி மாதிரி. இங்கே நம்மளை பின்னாடி ஒரு ஜீப் ஒருத்தர் நிற்க சொன்னார். வந்துட்டார். இந்த ஜீப்பை நான் அங்கேயிலேருந்து பார்த்துட்டே வந்தேன். கடைசியில் பார்த்தா அவர் நம்மளை பார்த்துட்டு நிற்கணும் அப்படின்ட்டாரு. ஓகே நிற்போம். என்னங்க அவர் என்ன முன்னாடி போகிறாரு, சேஃப்டியாக நிற்கிறாங்களோ. ஹாய் சார். ஹாய், I'm from Chennai. Chennai. ரூம் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் தான். ஸோ இந்த சீனரி பாருங்கள். ஸோ ரோட்டில் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரீட் லைட்டில் வந்து இந்தியன் ஃப்ளாகு. இங்கே இன்னொரு விஷயம், சிக்னல்லேருந்து நீங்கள் கிராஸ் ஆனிங்கன்னு வச்சுக்கோங்க, அவள்தான் உங்களை கேட்ச் பண்ணுறாங்க. பக்கத்து எங்கே நிற்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது, தப்புன்னு பிடிச்சிடுறாங்க. எதுக்கு 10 பேருக்கு மேலே பார்த்துட்டேன் நான், என்ன எதிர்க்கே பிடிச்சி இங்கேருந்து அப்படி தாண்டாங்க உடனே கேட்ச் அவ்வளோ முடிஞ்சிச்சு. பாம்பே ஹோட்டல் மேக்கப். பாம்பே ஹோட்டல் கிதர்க்கு ஆ ஓ ஆ ஆ ஓகே ஓகே
आप मालूम कर लो। हाँ होटल चाहिए बढ़िया। हाँ इससे बढ़िया होटल ना मेन रोड पे। अरे बढ़िया नहीं थी, इनको कम में चाहिए, कम बजट। हाँ कम बजट, लो बजट, लो बजट 600-700। ओके जी, धन्यवाद धन्यवाद। आप मालूम कर लो एक बार। हाँ ठीक है जी। हाँ ஸோ அண்ணன் வந்து ஒரு 3 கிலோமீட்டர் நம்மளை இந்த ஆட்டோ, இந்த ஆட்டோலேயே அவர் கூப்பிட்டு வந்தாருங்க இந்த ஹோட்டலுக்கு. ஜூஸ்லாம் குடித்தோம் ரெண்டு பேரும் சேர்ந்து. அவர் நான் தான் காசு கொடுப்பேன் அடம் பிடிச்சாரு. இல்லை இல்லை நான் தான் கொடுப்பேன்ட்டு அடம் பிடிச்சிட்டேன். ஓகே ஜி தேங்க்யூ தன்யாத். ஸோ அவர் கூட சேர்ந்து ஜூஸ்லாம் குடிச்சிட்டு எங்க அவர் ரொம்ப தங்கமான மனுஷனாக இருக்காருங்க. ஐயோ அவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாரு. நீங்கள் வாங்க நான் கூப்பிட்டு போய் விட்றேன், உங்களுக்கு நான் ரூம் பே பண்ணுறேன்றாரு. ஐயோ அண்ணா நீங்கள் வேறு கம்முன்னு இருக்கு, நான் ஆன்லைனில் பே பண்ணிக்கிறேன், நீங்கள் அதெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே கிளம்பிட்டார். அதான் நான் சொன்னேன், நீங்கள் சவாரி பாருங்கள் நான் பார்த்து போய்க்கிறேன் அப்படின்னு. ஆன போகுது வேறு லெவல் வேறு லெவல். நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா, சும்மா இல்லாமல் ஓயோவில் ரூம் புக் பண்ணேன். கடைசியில் பார்த்தா ஓயோ ரூம் புக் பண்ண இடத்துலேருந்து 100 மீட்டர் தள்ளி பார்க்கிங் வந்து, ஆக்சுவலாக ஓய் அங்கே ரூம் புக் பண்ணோம்ல அங்கே பார்க்கிங் கிடையாது. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இங்கே பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது அங்கே கொண்டு போய் பார்க் பண்ணன்ட்டு இங்கே பில் போட்டிருக்காங்க. பட் இங்கே எனக்கு சேஃபாக இருக்குமானே தெரில, நான் எப்படி நிம்மதியாக தூங்க போகிறேன்னு தெரில நைட்டெல்லாம். இது வேறு யாரோ தொட்டாலே கால் வர வர வேறு வச்சுருக்கேன்னா வேறு வழி இல்லை, வந்து விட்டாச்சு. பட் ஆனால் என்ன நடக்கும்னு தெரில, இதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ ஏதாவது ரூம் எடுத்துட்டாங்க சரியான அலைச்சல். ஏண்டானா இங்கே ஓயோவில் ரூம் புக் பண்ணது சரியான ஃபன் ஆகிடுச்சு. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் இந்த ஹோட்டலை வந்து ஆக்சுவலாக ரீசேல் பண்ணிட்டாங்க போல். ஸோ 10 டேஸ் பிஃபோர் தான் நாங்களே வாங்கினோம், ஓயோவில் க்ளோஸ் பண்ணிட்டோம், என்ன 10 நாளாக இப்படியே வந்துகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்புறமேட்டு இல்லை இல்லை ஜி நான் சென்னையிலேருந்து வரேன், எனக்கு தெரியாது என் ஃப்ரெண்டு தான் புக் பண்ணார் அப்படின்னு. சரி ஓகே வாங்க, வேறு என்ன பண்ணுறது, சென்னையிலேருந்து வேறு வரேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு ரூம் புக் பண்ணிட்டோம். ஸோ ஓகேங்க, இன்றைக்கி வந்து ரூமு காம்பேக்டான ரூம் தான், பட் வேறு வழி இல்லை, சவுண்டு கேட்குதா என்னடா சத்தமே வர மாட்டேற திடீர்னு சொன்னோடனே. ஸோ ஓகேங்க, நம்ம நாளைக்கு ஃபுல்லாக ஜெய்ப்பூரை சுற்றி பார்ப்போம். ஸோ கேட்குதா, ரெண்டு தான் ஒன்றா சொன்னேன். ஸோ நாளைக்கு ஃபுல்லாக ஜெய்ப்பூரை சுற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே எலிஃபேண்ட்டுக்குன்னே தனியாக ஒரு வில்லேஜ் இருக்கான். ஸோ அங்கே ஃபுல்லாக யானை தான் இருக்குமா, இவர் ஃபோட்டோ வீடியோலாம் காட்டினார், எனக்கு ரொம்ப ஆர்வமாயிடுச்சு. ஐயோ நானும் பார்க்கணும் நானும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே காலையில் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே போயிட்டு யானை மேலே ஏறி ஒரு 2 ரவுண்டு சுற்றிட்டு தான் ரிட்டர்ன் வந்து நம்ம ஜெய்ப்பூரை சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஓகேங்க, இன்னும் அடுத்து என்ன நடக்குதுன்னு தெரியல. ஸோ அடுத்தடுத்து அப்டேட்டோட பார்ப்போம். ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க, பொங்கல்குள்ள வாங்கிட்டேன் அப்படியே இருக்கு. ரைஸ் உள்ள வெறும் பச்சை மிளகா தான், அப்படியே பச்சை மிளகா கடிச்சு சாப்பிட்ற ஒரு ஃபீல் இருக்கு. இந்த ஸ்மெல்லு காரம் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியல. சாப்பாடுக்கு இந்த லெவலில் வந்து கஷ்டப்படுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. பன்னீர் வேகவே இல்லைங்க, புரியுதா, பன்னீர் வேகவே இல்லை, ப்ளெயினாக இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஃப்ரை பண்ணியிருக்காங்களா, இங்கெல்லாம் பாருங்கள் பன்னீர் அப்படியே இருக்கு, கட் பண்ணி அப்படியே போட்டுட்ருக்காங்க. என்னை பார்த்தா எப்படி தெரியுதுன்னு தெரிலங்க எல்லாருக்கும். இங்கே பாருங்கள் இதில் இந்த பன்னீர் பாருங்கள், ப்ளெயினாக இருக்கு அப்படியே.